வணக்கம் மேக்ஸ் 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.1 ல क्वेश्चन நம்பர் 5 ல இருந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐகான் பிரஸ் பண்ணிடுங்க ஓகே ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 2x பவர் 4 - 8x கியூப் ஓகே முதல்ல நம்ம क्वेश्चन வந்து நமக்கு இப்ப இந்த 2-வ நாம கேன்சல் பண்ணியாகணும் இல்ல அப்ப டிவைடட் பை 2 போட்டுக்கலாம் அப்ப x பவர் 4 இது பை 2 போட்டனா 4x கியூப் இது பை 2 போட்டா 3x ஸ்கொயர் இது -3/2 0 அவ்வளவுதான் இப்போ நமக்கு ரூட்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இங்க 4 ரூட்ஸ் இருக்கணும் இல்ல பவர் 4 தான இருக்கு தேர்ஃபோர் ரூட்ஸ் தி ரூட்ஸ் ஆர் என்ன எடுக்கறோனா ஆல்பா பீட்டா காமா அண்ட் டெல்டா சரியா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிப்போம் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு இதோடைய ஆன்சர் இல்லையா அதாவது ஃபார்முலால மைனஸ் வரும் அடுத்து பிளஸ் வரும் மைனஸ் வரும் பிளஸ் வரும் அதுதான் ஃபார்முலா ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கதனால -4 தட் இஸ் ஈக்குவல் டு வெறும் +4 நெக்ஸ்ட் வந்து எப்படி போடணும்னா ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா நாலு ரூட் இருக்கு இல்லையா அதனால காமா டெல்டா பிளஸ் டெல்டா ஆல்பா பிளஸ் ஆல்பா காமா பிளஸ் ஆல்பா டெல்டா இஸ் ஈக்குவல் டு அடுத்த டேர்ம் என்ன இருக்கு x2 ஓவர் 3 நாலு ரூட் எடுத்தனா இந்த மாதிரி தான் போடணும் நெக்ஸ்ட் என்ன இருக்கணும் ஆல்பா பீட்டா காமா பிளஸ் பீட்டா காமா டெல்டா பிளஸ் காமா டெல்டா ஆல்பா பிளஸ் டெல்டா ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேர்ம் இங்கே கிடையாது ஸோ தட் இஸ் ஜீரோன்னு போட்டுக்கலாம் அதுக்கும் அடுத்தது என்ன வரணும் ஆல்பா பீட்டா காமா டெல்டா இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் டேர்ம் -3/2 அதாவது இதுக்கு வந்து மைனஸ் வரணும் இதுக்கு பிளஸ் வரணும் இதுக்கு மைனஸ் வரணும் இதுக்கு பிளஸ் வரணும் இங்க மைனஸ் இருக்கனால -3/2 போட்டாச்சு சரி क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க சம் ஆஃப் தி ஸ்கொயர் ரூட்ஸ் அப்படினா என்ன மீனிங் இஸ் ஈக்குவல் டு வாட் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் இதுதான் நமக்கு தேவை சோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இதோட ஃபார்முலா தெரியாது இத வந்து ஸ்கொயர் பண்ணனும் அப்படினா இத ஸ்கொயர் எடுத்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் இப்போ ஸ்கொயருக்கு நாலு டம்க்கு நமக்கு ஸ்கொயர் ஃபார்முலா தெரியாது சோ நம்ம டபுள் டைம் போட்டுக்கலாம் இன்டோ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா இப்போ நம்ம ஆல்பாவால இந்த நாலு டம் மல்டிப்ளை அது பீட்டாவோட நாலு டம் அப்புறம் காமாவோட அப்புறம் டெல்டாவோட எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதாவது ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் ஆல்பா பீட்டா பிளஸ் ஆல்பா காமா பிளஸ் ஆல்பா டெல்டா பிளஸ் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா காமா பிளஸ் பீட்டா டெல்டா பிளஸ் காமா ஆல்பா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் காமா டெல்டா பிளஸ் ஆல்பா டெல்டா பிளஸ் பீட்டா டெல்டா பிளஸ் காமா டெல்டா பிளஸ் டெல்டா ஸ்கொயர் ஓகே இப்போ இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு இதுதான் இருக்கு இல்லையா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்க அது ஒரு ஆல்பா ஸ்கொயர் இங்கே பீட்டா ஸ்கொயர் இங்கே ஒரு காமா ஸ்கொயர் இங்கே ஒரு டெல்டா ஸ்கொயர் முதல்ல அதை எழுதிடுவோம் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்பா பீட்டா தோன் இருக்குது தோன் இருக்குது ரெண்டு தடவை இருக்குது அடுத்தது பீட்டா காமா தோ ஒரு தடவை இருக்குது தோ ஒரு தடவை ரெண்டு டைம் அதே மாதிரி பீட்டா டெல்டா எல்லாமே 2 times இருக்கும் அதாவது 2 × ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா டெல்டா பிளஸ் டெல்டா ஆல்ஃபா இந்த மாதிரி எழுதிக்கலாம் 2 times ஆஃப் ஓகே இப்போ இதுக்கு இதோடைய வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் 4 தெரியும் அப்போ 4² இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் பிளஸ் 2 × இதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியும் 3 தெரியும் இப்போ 4 × 4 = 16 மைனஸ் 2 × 3 = 6 ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் தேர்ஃபோர் நமக்கு இதுதானே கண்டுபிடிக்கணும் நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 6 போச்சுன்னா 10 திஸ் இஸ் த ஆன்சர் ஓகே அவ்வளோதான் இந்த சம் நெக்ஸ்ட் சம் போகலாமா
okay question number 6 paakala solve the equation this if it is given that two of its roots are in the ratio 3:2 ratio enna kuduthirukanga na 3:2 appo na idu eppadi eludhuvom constant oda seikkum 3k 2k nu eduthukalam seriya ipo the roots enna na eduthukom motta 3 root edukkala cubic root thane appo alpha beta gamma இப்போ இந்த இதனுடைய இத தான நம்ம ரூட்ஸா எடுத்துட்டு சொல்லிருக்காங்க ரெண்டு ரூட்டுக்கு இத எடுத்து சொல்லிருக்காங்க அப்ப இது வந்து 3k இது 2k இந்த காமாவை அப்படியே வெச்சுக்கலாம் this is the new roots இதுதான் ஓகேவா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் கூப்பலாம் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா தட் இஸ் क्वेश्चन இருக்கு பாருங்க தட் இஸ் x³ minus 9x² plus 14x plus 24 = 0 alpha plus beta plus gamma is equal to minus of minus 9 that is equal to 9 அடுத்து இப்போ இதுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ண பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் alpha க்கு என்னன்னா 3k இதுக்கு வந்து 2k இது plus gamma equal to 9 5k plus gamma is equal to 9 இது கூட நம்ம gamma ஓட வேல்யூ வெச்சுக்கலாம் 9 minus 5k நம்ம ஒரு இடத்துல யூஸ் பண்ணலாம் இப்படி வெச்சுக்கலாம் செகண்ட் ஒன் என்னன்னா ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பிளஸ் 14 தான் வரும் ஏன்னா ஆல்டர்னேட் சைன் சரியா இப்போ இதுக்கு நம்ம ஆல்பா பீட்டாவுக்கு அப்ளை பண்ணிக்கலாமா 3k இன்ட்டு 2k ஆல்பா வந்து 3k இது வந்து 2k நம்ம வேணா அப்ளை பண்ணிக்கலாம் 3k இன்ட்டு 2k பிளஸ் 2k இன்ட்டு காமா பிளஸ் காமா இன்ட்டு 3k இஸ் ஈக்குவல் டு 14 இப்போ இத மல்டிப்ளை பண்ண 3 2 சா 6k ஸ்கொயர் பிளஸ் 2k காமா 3k காமா ரெண்டே ஆட் பண்ணா 5k காமா இஸ் மைனஸ் 14 ஈக்குவல் டு 0 இப்போ நமக்கு காமாவோட வேல்யூ தெரியும் காமா ஈக்குவல் டு 9 மைனஸ் 5k எல்லாமே k டம மாத்திக்கலாம் 6k ஸ்கொயர் பிளஸ் 5k இன்டு 9 மைனஸ் 5k மைனஸ் 14 ஈக்குவல் டு 0 இப்போ இது 6k ஸ்கொயர் 59 ஆர் 45k மைனஸ் 55 ஆர் 25k ஸ்கொயர் மைனஸ் 14 ஈக்குவல் டு 0 இப்போ 25 ல 6 போச்சுனா மைனஸ் 19k ஸ்கொயர் பிளஸ் 45k மைனஸ் 14 ஈக்குவல் டு 0 இப்போ இந்த மைனஸை கேன்சல் பண்ணா 19k ஸ்கொயர் மைனஸ் 45k பிளஸ் 14 ஈக்குவல் டு 0 இப்போ இந்த 19 யும் 14 யும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம் 19 யும் 14 யும் மல்டிப்ளை பண்ணால் 266 இதை இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும் நமக்கு என்ன வரணும் 45 வரணும் 38 7 மல்டிப்ளை ஆட் பண்ணினா 45 மல்டிப்ளை பண்ணால் இது ஒரு அப்போ மைனஸ் 38 மைனஸ் 7 இப்போ இங்கே 19 நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்ல அதை கேன்சல் பண்ணிடலாம் அப்போ இங்கே என்ன இருக்குது கே இருக்குது கே மைனஸ் 2 ஒன்று இன்னொன்று 19K மைனஸ் 7 ஈக்குவல் டு 0 இப்போ இது கே ஈக்குவல் டு 7/19 இது நாட் பாசிபிள் இப்போ கே ஈக்குவல் டு 2 எடுத்துக்கலாம் கே ஈக்குவல் டு 2 எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட ரூட்ஸ் என்னென்ன ஆல்ஃபா ஆல்ஃபான்ற ரூட் என்னது 3k அப்போ 3:2 தட் இஸ் ஈக்குவல் டு 6 பீட்டாங்கிறது என்னது 2k அப்போ 2:2 தட் இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் காமா ஈக்குவல் டு 9 மைனஸ் 5k இல்லையா இங்கே வச்சுருக்கோம்ல அப்போ 9 மைனஸ் 5:2 அப்போ 9 மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 Therefore, the roots are 6, 4 minus 1. Okay, next sum. Okay, question number 7. Parunga. If alpha, beta, gamma are the roots of the polynomial of equation ax cube, that is the equation akana, ax cube plus bx square plus cx plus d equal to 0, find the value of this in terms of the coefficients. Okay, ipo namakku a inge irukka koodad. ஸோ டிவைடட் பை ஏ போட்டோன்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் பி பை ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி பை ஏ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் டி பை ஏ ஈக்குவல் டு 0 இப்போ அவங்க வந்து சிக்மா ஃபஸ்ட் நம்ம சிக்மா ஆல்ஃபா கண்டுபிடிச்சிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு என்ன மீனிங் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு இந்த வேல்யூ தானே அதாவது மைனஸ் பி பை ஏ அப்புறம் அடுத்தது ஆல்ஃபா பீட்டா எடுத்துக்கிட்டோன்னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் சி பை ஏ ஃபார்முலா தெரியும் இல்லையா அடுத்தது ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ ஃபஸ்ட் ஒன்னுக்கு இதுக்கு வந்து மைனஸ் இதுக்கு ப்ளஸ்ஸு அடுத்ததுக்கு மைனஸ்
ओके एना केटरकांगना सिग्मा अल्फा बाय बीटा गामा அப்படினா என்ன மீனிங் ஆல்பா பை பீட்டா காமா பிளஸ் இங்க ஆல்பா போட்டா இங்க ஆல்பா இல்ல அப்ப பீட்டா போட்டா இங்க பீட்டா இருக்க கூடாது அப்ப ஆல்பா காமா இருக்கும் அடுத்து காமா போட்டா காமா இருக்க கூடாது இப்போ இங்க ஆல்பா பீட்டா இருக்கணும் இப்போ இது மூணுத்துக்கும் சேர்த்தா நம்ம ஆல்பா பீட்டா காமா எல்சிஎம் எடுத்துக்கலாம் இங்க என்ன குறையுது ஆல்பா தான் குறையுது அப்ப இந்த ஆல்பா இன்டு ஆல்பா ஆல்பா ஸ்கொயர் இங்க என்ன குறையுது பீட்டா அப்ப பீட்டா இன்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர் அதே மாதிரி இங்க காமா காமா ஸ்கொயர் சரியா இப்போ நம்ம தான் முன்னாடி ஃபார்முலா போன சம்ல யூஸ் பண்ணல இல்லையா a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர் = a + b + c the whole square minus 2 * a + b + c அது மாதிரி எழுதிக்கலாம் ஃபார்முலா அதாவது α + β + γ the whole square minus 2 * α β + β γ + γ α ன்னு எழுதலாம் இது α β γ ன்னு எழுதிக்கலாம் இங்க வந்து புரியலனா வேணா எழுதிக்கோங்க a square plus b square plus c square is equal to a plus b plus c the whole square minus 2 * ab plus bc plus ca அதாவது இது எப்படி வருது அப்படினா இதோட ஃபார்முலா தான் இது இது இந்த பக்கம் போச்சுனா ப்ளஸ் ஆயிடும் a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2caங்கறதா ஃபார்முலா அத தான் நம்ம மாடிஃபை பண்ணிருக்கோம் அப்ப இதுளுடைய வேல்யூ என்ன கேட் கொடுத்திருக்காங்கன்னா b by a the whole square minus 2 * c by a by d by a சரியா இப்போ இத மல்டிப்ளை பண்ணனும்னா b square by a square minus 2c by a divided by d by a இப்போ இது வந்து a square வந்து நம்ம LCM எடுத்துட்டோம்னா b square minus 2ac னு வந்துரும் divided by d by a இப்போ b square minus 2ac by a square into a by d னு எழுதலாம் இல்லையா இதுல ஒரு a க்கு ஒரு a கேன்சல் ஆயிடும் அப்ப b ஸ்கொயர் இங்க ஒரு மைனஸ் ஒன்னு இருக்கா b ஸ்கொயர் மைனஸ் d / a இல்லையா அப்ப b ஸ்கொயர் மைனஸ் 2ac / மைனஸ் ad னு வரும் இதுல நம்ம மைனஸ் இதுல இருந்து மாத்தறோம்னா இங்க ஒரு மைனஸ் வெல்ல எடுத்துட்டோம்னா 2ac - b ஸ்கொயர் டிவைடட் பை மைனஸ் ad னு இருக்கும் இது இது கேன்சல் ஆயிடும் That is equal to answer of முடிச்சிரோம் இதா 2ac minus b square by ad அவ்வளவுதான் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ